ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாமு அலைக்கும். வெல்கம் டு ஐசாஸ் கிராப்ஸ் அண்ட் குக்கிங். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே டேஸ்டியான பீஃப் குழம்பு எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிக்கலாம். ஒரு அரைக்கப் அளவுக்கு கோகோனட் எடுத்துக்கோங்க. தக்காளி 2, முந்திரி 1/10, பட்டை வந்து ஒரு சின்ன துண்டு, கிராம்பு 1/4, ஏலக்காய் வந்து 2, ஒரு அரை ஸ்பூன் பெப்பர், அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. இது கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. குக்கர் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயமாக பார்த்து நீள வாக்கில் கட் பண்ணி நல்லா வந்து கோல்டன் கலர் ஆகிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. இதெல்லாம் சேர்ந்து நல்லா வந்து அந்த ராஸ்மல்லாம் போட்டோம், நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பீஃப் வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிருக்கேங்க. ஒரு 1/2 கிலோ சேர்த்துருக்கேன். அதே நல்லா ஆயிலே மிக்ஸ் பண்ணி விடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ தான் நான் மிக்ஸ் பண்ணுறப்பே அந்த கறியிலையும் உப்பு பிடிச்சிருக்கும். ஸ்மெல்லுக்காக நம்ம மல்லி புதினா இலைகளை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த கறியிலேருந்து தண்ணியெலாம் வெளியேற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கியாச்சு. இப்போ நம்ம கர்டு வந்து தயிர் 1 கப் சேர்த்துக்கோங்க. டம்ளரில் கனெக்ட் பண்ணால் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி தயிர் சேர்த்துக்கோங்க. மறைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குல்லங்க, அதை நம்ம இதில் சேர்த்துடலாம். நம்ம மிக்சியில் இந்த குழம்பு நம்ம தேவையானதெல்லாம் அரைச்சிட்டோம்னா நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் இருக்குங்க. இது நம்ம ரைஸோடையும் சாப்பிட்லாம், சப்பாத்தி புரோட்டா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும், இட்லி தோசை எல்லாத்துக்கும் நல்லா பொருத்தமாக இருக்கும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் வந்து குக்கரில் விட்டுக்கலாம். இப்போ குக்கர் வந்து 4 விசில் வந்துடுச்சு. ஆவி அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ கறி வெந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். நல்லா ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. நம்மளோட கமகமன்கிற பீஃப் குழம்பு தயாராகிடுச்சுங்க. நீங்கள் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.